ओम गम गणपतये नमः। ओम श्री महापरिवार शरणम शरणम। ओम श्री संग्रहानंद सद्गुरु शरणम शरणम। गुरुवड़ी शरणम तिरुवड़ी शरणम। ओम श्री नवग्रह देवदातयो नमो नमः। यूट्यूब நேயர்கள் அனைவருக்கும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் ஜோதிட வாசஸ்பதி ஸ்ரீ தங்கவேலுவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு இரண்டாம் பாவம் என்ற அமைப்பிலே தனபாவம் என்று பெயர். அதை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ. அதாவது தங்கம் மற்றும் உலோகங்கள் வாங்கல் விற்றல் முதலியவற்றையும் எப்படி சேமித்து வைப்பார் என்பதை பற்றியும், இரண்டாம் இடத்தில் ஒரு சில கிரகங்கள் இருந்தால் உங்கள் மனைவிக்கு இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பற்றியும் ஒரு சிறப்பு வீடியோ. உங்கள் ஜாதகத்துப்படி இரண்டாம் இடம் காலபுருஷ லக்னத்துக்கு மேஷமாக அமைந்தால் பணம் நிறைந்தவராக மனிதரை செய்யும். அதிக பாக்கியம் உள்ளவரும் பெரிய குடும்பம் நாற்கால் பிரியா அதாவது நாற்கால் பிராணி அப்படின்னா ஆடு மாடு இந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு கருத்துக்கள் தெரிந்தவர்களை அதாவது பண்டிதர்களை வித்வான்களை நிறைய தெரிந்தவர்களை அமைத்து கொடுக்கும். உங்கள் ஜாதகத்திலே இரண்டாம் பாவம் மேசமாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் மாதம் இரண்டாம் பாவமாக ரிஷபம் இருந்தால் விவசாயத்தில் அதிகமான ஒரு பாண்டித்யம் கிடைக்கும். அதாவது வந்து நாற்கால் பொருள் அதுவும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பணம் ரத்தினம் முத்து முதலிய பொருள்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் காலத்துக்குள் வந்து சேரும். அதே மிதுனம் வந்து இரண்டாம் இடத்தில் அமைந்தால் பணம் எப்படியாவது கிடைத்துவிடும். அதே மாதிரி வந்து பெண் குழந்தை தான் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் உதவியால் நல்ல ஒரு அமைப்புகள் கிடைக்கும். வெள்ளி தங்கம் இதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கடகம் இரண்டாம் இடமாக அமைந்தால் உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கு அதாவது வந்து அனாவசிய பணம் ஷேர் மார்க்கெட் பணம் சூதாட்டத்தில் பணம் அதே மாதிரி சம்சாரத்தினால் வந்து நல்ல ஒரு பணம் நல்ல ஒரு சாப்பாடு நல்ல ஒரு அமைப்பு நல்ல சம்பாதனை வரும். சிம்ம ராசி உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் பாவமாக அமைந்தால் மனிதர்களால் போற்றப்படக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து உதவக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. தன் முயற்சியால் சம்பாதிக்கப்பட்டதும் அதிகமான பொருள் அன்னம் அதே மாதிரி பால் தயிர் மோர் இதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா உண்டு. கன்னியா அதாவது வந்து உங்களுக்கு இரண்டாம் இடம் கன்னியா அதாவது வந்து இரண்டாம் பாவமாக கன்னியா ராசி அடைந்தால் அரசரத்தி தனம் இதை கவர்மெண்ட் மூலம் ஒரு லாபம். இப்போ எந்த அரசர் இருக்கிறாங்க கவர்மெண்ட் தான் அரசு. அதே மாதிரி வந்து தங்கம் வெள்ளி யானை குதிரை யானை குதிரை என்றால் இன்றைக்கு வந்து யானை குதிரை வாங்கணும் குதிரை கூட வாங்கலாம் யானை வாங்குறதுன்னா கொஞ்சம் சிரமம். அப்போ வந்து அதுக்கு அதுக்குண்டான பொருள் அப்போ நல்ல பெரிய காரு பெரிய வண்டிகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. துளாராசி இரண்டாம் இடமானால் இவரை வந்து எல்லாம் நல்ல கதைத்து கூப்பிட்டு ஒரு ஐடியா கேட்பாங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த கல் அதாவது கல் என்றால் ஜல்லி இந்த மாதிரி ஒரு கல் வியாபாரம் இதில் எல்லாம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அதிகமான தனத்தை வந்து அடைய வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. விருச்சிகம் ரெண்டாம் இடமானால் கொஞ்சம் தர்மமெல்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் பெண்கள் மேலே ஆசைப்படுவாங்க. பிராமணர்கள் தேவர்கள் இவர்களிடத்தில் அதிகமாக பக்தி இருப்பாங்க. தனு ராசி இரண்டாம் இடமானால் அதாவது எதை போட்டு இந்த ரேஸு இதுலெல்லாம் போய் பணம் சம்பாதிக்கிறது இதுலெல்லாம் பணம் நிறையா கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து வேறு தேச சம்பந்தத்தாலும் தனது இஷ்டப்படி ஒரு அரசர்களை த
தன் வசமாக்குபவராக இருப்பார். மகரம் இரண்டாம் இடமானால் பலவிதமாக இருக்கின்ற உபாயங்கள், அதாவது வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் பொருளை வந்து அடையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, பயிர்த்தொழிலும் அதிகமாக வரும், நல்ல ஒரு அமைப்பு வந்து கிடைக்கும். கும்பராசி இரண்டாம் இடமானால் இந்த பழங்கள் பூக்கள் அதுகள் மூல வருமானம் ஜனங்கக்கிட்ட வந்து கிடைக்கும். பழக்கடை இந்த கடையெல்லாம் வைக்கிற அளவுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வரும், நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. மீனராசி இரண்டாம் இடமானால் அதிகமான நியமம், கொஞ்சம் விரதமெல்லாம் இருப்பாங்க, உதயில் கூட கிடைக்கும். தாய் அந்த கவர்மெண்ட் மூலம் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து வரும், இந்த அமைப்பெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உங்களுக்கு ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த அமைப்பில் இருக்கும். ஜாதகருக்கு உங்கள் அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் உங்கள் மனைவிக்கு தண்ணியால் கண்டம் வரும். செவ்வாய் மட்டும் ரெண்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா தீனால் கண்டம் வரும். புதன் மட்டும் இருந்ததுன்னா உங்கள் மனைவி நீங்கள் சோப்பில் வந்து பணம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எடுத்துட்டு நீங்கள் கணக்கு பக்கம் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பணம் குறைந்திருக்கும். ஆனால் சுக்கரன் மட்டும் ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சனி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அடிக்கடி மாத்திரை சாப்பாடு இல்லைன்னு அந்த புகையில் போடுறது இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து வாயில் போட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராகு மட்டும் ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அதிகமாக பேசிட்டிங்கன்னா அது வம்பு தான் வரும், அவர்களுடைய உயிருக்கு கேரண்டி கொடுக்க முடியாது, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். கேது இருந்தால் அப்படி தான், கேது இருந்தால் இந்த அமைப்பு, சனி பகவான் இருந்தால் விஷபானம் பண்ணுவனே, அதாவது வந்து சரக்கு கல் இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இப்போ பொய் பேசுகிறவங்க முகவியாதி இருக்கிறவங்க இந்த ரெண்டாம் பாவத்தை வச்சு பேசும்போது ரெண்டாம் இடத்ததிபதி பாப கிரகங்களுடன் கூடினாலும் பாபர் ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் பாபர் பார்த்தாலும் கொஞ்சம் பொய் பேசுவாங்க, அதே மாதிரி மூட்டி விடுவாங்க, முகத்தில் வந்து வியாதி வரும். அதே மாதிரி வந்து பாபர் லக்னத்தில் சுபர் ரெண்டிலும் பாப கிரகங்கள் ஒன்பதிலும் இருந்து லக்னேசன் கொஞ்சம் பலமில்லாத இருந்தால் சின்ன வயசில் வந்து கஷ்டப்பட்டு அப்புறம் கரெக்டாக ஒரு 27-28 வயசுக்கு மேலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், அதுக்காக அவங்களையும் விட்டு வைக்காது, கிரகங்கள் நன்மையும் செய்யும். அதே மாதிரி வந்து ரெண்டு குடையவன் பலம் பெற்றிருந்ததுன்னா நல்ல அம்சங்கள் வாங்கியிருக்கணும், நல்ல சஷ்டி அம்சத்தில் இருக்கணும், அப்படி இருந்தால் அழகிய கண் இருக்கும், அதிகமாக பணம் இருக்கும். அதே மாதிரி வந்து ரெண்டு குடையவன் 6-8-12 இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு அந்த ஜாதகருக்கு வரும். அதே மாதிரி வந்து உச்ச வீடு சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அப்படி அந்த 6-8-12 கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும். 11 குடையும் வந்து 6 இடத்துல இருந்தால், 6 குடையவன் 11 இருந்தால் இந்த அமைப்பில் சத்துரு மூலமாக பணம் வந்து அவங்களுக்கு விரயம் வரும், இந்த அமைப்பெல்லாம் உண்டு. ரெண்டாம் பாவத்தினுடைய ஒரு அமைப்பு. நாய் கடிக்குது அப்படின்னா சனி பகவான் பாபரால் பார்க்கப்பட்டு ரெண்டாம் இடத்தில் இருந்தால் பாபருடன் கூடினாலும் அதனால் அப்படி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வந்து ஒரு பாவக்கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலோ பார்த்தாலோ நாய் வளர்த்துறதோ நாய்கிட்ட போகிறதோ நீங்கள் எங்காவது வெளியே போகிறீங்க வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதெல்லாம் நாயெல்லாம் வருது அப்படின்னா நம்ம சுலபாக போய்கிட்டால் நல்லது, இல்லைன்னா அது வந்து நம்ம வண்டியில் ஒளிஞ்சிரும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆபத்து வராது. ரெண்டாம் வீட்டுக்குடையவன் சனி பகவான் பார்த்தாலும் சேர்ந்தாலும் நாயினால் பயத்தை அடைவான் என்று கூறிக்கொண்டு மேலும் இன்னும் சிறப்பு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் உங்கள் நல்லுளங்களின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், எங்களது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.
உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேலு. நன்றி, வணக்கம். இன்னும் சிறப்பு வீடியோக்கள் வரும். நன்றி.